எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, நவராத்திரி கொலு வைக்கக்கூடிய வழக்கம் எப்படி வந்துச்சுன்றதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா தேவி மகாத்மியத்திலே சொல்லப்பட்டிருக்கு. முன்னொரு காலத்தில் வந்து சும்பன் நிசுபன் என்ற ரெண்டு அரக்கர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுள்கிட்ட சாகாவரம் வாங்கிட்டு தன்னை வந்து யாரும் கொல்ல முடியாதுன்ற தலகணம் பிடிச்சி சுத்திட்டு இருந்தாங்க. அவங்களோட ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா மக்களையும் தேவர்களையும் ரொம்ப அடிச்சு துன்புறுத்தத்திலே இருந்திருந்தாங்க. தேவர்கள் வந்து நடத்தக்கூடிய யாகம் வேள்வியிலலாம் வந்து அவங்கள பண்ண விடாம அவங்கள அடிச்சு துன்புறுத்திட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருந்த தேவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, மகாவிஷ்ணு கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் போய் வந்து முறையிடுறாங்க. மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் வந்து பிரம்மாவை சேர்த்துக்கிறாங்க. இவங்க மூவரும் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னை ஆதிசக்தி சக்தி கிட்ட போயிட்டு பிரார்த்தனை வேண்டுதல் வைக்கிறாங்க. அன்னை ஆதிசக்தி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அழகிய மங்கை உருவில் தோன்றி வராங்க. பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் மூன்று பேரும் தங்களோட சக்தியை வந்து அன்னை ஆதிசக்தி கிட்ட கொடுத்துட்டு சிலையாக நின்றுடுறாங்க. இந்திரன் திக்குபாலர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து தங்களோட கைகளில் இருந்த ஆயுதங்களையும் கொடுத்துட்டு சிலையாக நின்னுடுறாங்க. இப்படி இவங்களோட சக்தியையும் ஆயுதங்களையும் கொடுத்து சிலையாக நின்ன ஒரு இதுவை தான் வந்து கொலு வைக்கிற பழக்கமாக வந்து கொண்டாடுறாங்க. இப்படி தங்களோட சக்திகளையும் ஆயுதங்களையும் கொடுத்து சிலையாக நின்ற தருணமே தான் கொலு வச்சு கும்பிடுற வழக்கமே வந்துச்சு. அன்னை ஆதிசக்தி பார்த்தீங்கன்னா 10 கரங்களோடு போய் அந்த சும்பன் நிசும்பனையும் கொன்று வெற்றி பெற்ற நாளை தான் வந்து விஜயதசமியாக நம்ம கொண்டாடுறோம். ஸோ வந்து இந்த நவராத்திரி கொலு எப்போ வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முடிஞ்சு பூர்வபட்சம் பிரதமை திதியில் தொடங்கி நவமி திதி வரைக்கும் 9 நாட்கள் வந்து நவராத்திரி கொலு வச்சு வழிபடுவாங்க.